அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் அதை நீங்களே செய்யுங்கள் என்று சொன்னவர் நெப்போலியன் என்று கூறி, இன்றைய வகுப்பில் தி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019, குற்றவியல் நடைமுறை விதிகள் 2019, இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விதிகளை அதில் முதல் சாப்டர் பிரிலிமினரி ரூல் 1-4 வரை, அதில் இப்பொழுது 4வது விதி என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நீதிமன்றங்களின் அமருகையில், சிட்டிங் ஆஃப் கோர்ட்ஸ். அதாவது இப்ப இருக்குல்ல இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 படி, சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கீழ்பட்டிருக்கின்ற அனைத்து குற்றவியல் நீதிமன்றங்களும், அதே போன்று புதுச்சேரியினுடைய குற்றவியல் நீதிமன்றங்கள் அனைத்தும் எவ்வாறு எந்தெந்த நேரத்தில் நீதிமன்றம் மார்னிங் எப்பொழுது அமர வேண்டும், அதே போல் மாலை எப்பொழுது நீதிமன்றம் அமருகையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரூல் 4 சொல்லப்படுகிறது. சரி, இன்னொரு கேள்வி, இது உயர் நீதிமன்றம் அல்லாத மற்ற நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி என்றால் உயர் நீதிமன்றத்துக்கு பொருந்துமா? பொருந்தாது. அதான் உயர் நீதிமன்றம் நீங்களாக மற்ற நீதிமன்றங்களின் அமருகை நேரங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால், அவ்வப்போது உயர் நீதிமன்ற உத்தரவால் நிர்ணயிக்கப்படும் நேரங்கள் ஆகும். இது உயர் நீதிமன்றம் பொருந்தாது. மற்ற நீதிமன்றங்கள் தான் அது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அவ்வப்போது என்ன பண்ணும், ஹைகோர்ட்டினுடைய அந்த உத்தரவின்படி என்ன சொல்றாங்களோ. இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க, 10:30 to 5:30 சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில். இது இருக்கும் பின்னாளில், பிறகு இந்த டைமை உயர் நீதிமன்றம் மாற்றினாலோ அல்லது அவ்வப்போது இந்த வெகேஷன் லீவில் உட்காரணம் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிடுகின்ற வகையில் அந்த நேரம் இருக்கும் என்று சொல்கிறது. இங்கிலீஷ் பார்த்தா, அதர் தேன் ஐ கோர்ட் ஷல் ஆஸ் மீ டைம் டு டைம் டிட்டர்மைன் பை ஐ கோர்ட் பை அன் ஆர்டர். இப்போ இதுதான் நீதிமன்றம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம கற்பனையா அதை உயர் நீதிமன்றம் அல்லாத மற்ற நீதிமன்றம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து இதுல ப்ரொவைடர் ஒன்று இருக்கு, இருந்தாலும் இருப்பினும் அதற்கு முன்னர் பின்னர் அமரலாமா. இப்ப 10:30 சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம், அதே மாதிரி 5:30 சொல்லியிருக்காங்க மாலைன்னு சொன்னா, இதற்கு முன்னதாக 10:30 முன்னதாக உட்காரலாமா அல்லது 5:30 மேல வழக்கு விசாரணை நடத்தலாமா என்று சொன்னால், சூழ்நிலைகளில் தேவைப்படுமானால் குறித்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னர் அமரலாம், அவசியப்படும் நேரம் வரையில் அமர்ந்திருக்கலாம். சார், 10:30 to 5:30 சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னர் அமர முடியுமானா? முடியும். என்ன, அந்த வழக்கினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த நீதிமன்றத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமரலாம். சரி சார், 5:30 முடியுது, அதன் பிறகும் நீதிமன்றத்தை ஒரு நடுவரவரோ அல்லது நீதிபதியோ தொடர்ந்து நீதிமன்றத்தை நடத்தலாமா என்று சொன்னால், நடத்தலாம். தேவைப்படுகின்ற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிராக்டிஸ் நமக்கு தெரியும், இப்போ ஒரு அபிஷியல் கிட்ட சொல்லிட்டாரு, ஒரு திருநாட்டு ட்ரையல் நடக்குது செஷன்ஸ்ல, அப்போ ஐகோ வந்துட்டார், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிராஸ் போயிட்டு இருக்கு, அப்போ 5:30 ஆயிடுச்சு, நிறுத்த முடியுமா? இல்ல, இன்னொரு அபிஷியல் வேற ஏதோ ஒரு அபிஷியல் விட்னஸ் இருக்கிறாங்க அல்ல, அந்த வழக்குக்கு ஒரு தேவையான முக்கியமான சாட்சி விசாரிக்கப்படுகின்ற பொழுது, அது தேவைப்படுகின்ற வரையில் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பயன்படுத்தல, அதற்கு மேல கூட தொடர்ந்து அவசியப்படுகின்ற போது, தேவைப்படுகின்ற போது அந்த நேரத்தை நீட்டித்தும் நீதிமன்றங்கள் தன்னுடைய அமர்வை தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்கிறது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, இஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் சோ ரெக்வயர்ஸ், தேவைப்படுகின்ற போது, மேதான் கண்டிப்பாக கிடையாது, மே கமெண்ட் சிட்டிங் பிஃபோர் டைம் பிரிஸ்கிரைப் அண்ட் கண்டினியூ அன்டில் சச் அவர்ஸ் மே நெசசரி. அடுத்து உள்விதி 2 சப்ரூல் 2 என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீதிமன்றம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால், முதலாவதாக சட்டம் சார்பான செயல்கள் நிகழாத நாள், இது ஓகே, வழக்கு விசாரணை எதையும் மேற்கொள்ளக்கூடாது, என்னது, எந்த கேஸையும் அன்னைக்கு நடத்தக்கூடாது நீதிமன்றங்களில். சரி, மற்றும் அண்ட்
நீதிமுறை சார்ந்த எதையும் அறிவிக்க கூடாது. எதையும் என்ன பண்றது, நீதிமன்றம் சார்பாக எதையும் அறிவிக்க கூடாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. சரி, அடுத்து அது சம்பந்தமாக எதையும் செய்யவும் கூடாது, அறிவிக்கவும் கூடாது, அல்லது அது சம்பந்தமாக அந்த வழக்கு சம்பந்தமாகவோ இந்த அறிவித்தல் சம்பந்தமாக எதையும் செய்யவும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படி இங்கிலீஷ் பார்த்தா சண்டே ஷல் பி டீம்ட் எ டயஸ் நான் அண்ட் நோ கேஸ் ஷல் பி ஹெர்ட், நோ ஜுடிஷியல் ஆக்ட் ஃபார்மலி அனௌன்ஸ் அண்ட் டன் ஆன் எ சண்டே. இப்போ நீங்க வந்து ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் பிலிம்ஸில் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் என்ன சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லீகல் மேக்ஸிமில் சப்ரூல் ரெண்டு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019க்கு ஆப்டான பொருந்தக்கூடிய அதர் ரிலேட்டட் லீகல் மேக்ஸிம் எது என்று நாலு மேக்ஸிம் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு மேக்ஸிமம் ரைட்டு, அது என்ன மேக்ஸிம் என்று நீங்கள் ஆன்சர் டிப் பண்ண வேண்டும் என்று சொன்னால் the legal max பாத்துங்க, dies dominicus non est juridicus. இதனுடைய மீனிங் என்ன சொன்னால் Sunday is not a day for judicial or legal proceeding. அடுத்து உள்விதி மூன்று, உள்விதி ஒன்று மற்றும் இரண்டில் என்ன கூறப்பட்டிருந்த போதிலும் notwithstanding anything contained in subrule 1 and 2 okay அவசரமான சூழ்நிலைகளில் சிறையில் அடைப்பது, பிணையில் விடக்கூடிய குற்றங்களில் பிணையில் விடுவிப்பது மற்றும் இதன் பொருட்டு அவ்வப்போது உயர் நீதிமன்றத்தால் குறிப்பிடப்படும் மற்ற விஷயங்களில் நடுவர் அல்லது நீதிமன்றம் விடுமுறை நாட்களில் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். இப்போ ஏற்கனவே நாம உள்விதி ஒன்றை பார்த்துருக்கோம், என்ன சொல்லுது, அந்த நீதிமன்றங்கள் அமருகின்ற அந்த நேரங்கள் சொல்லுது. இரண்டு என்ன சொல்லுது, சண்டேவில் எந்த விதமான செயல்பாடு கூடாது சொல்லியிருக்காங்களே, இது இவ்வாறு இருந்த போதிலும் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. இங்க என்ன சொல்றாங்கன்னா அவசர சூழ்நிலைகளில் என்னென்ன அவசரம், மூன்று அவசரம் சொல்லி சொல்றாங்க. ஒன்று வந்து ரிமாண்டு, இப்போ விடுமுறை நாட்கள் தான் இது, இப்போ விடுமுறை நாட்டில் ஒரு மாடர் திருவள்ளூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன்னினுடைய அவருடைய ஜூரிஷிக்கில் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு மாடர் நடக்கின்றது, அதனால் அந்த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா 302 IPC படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவரை ரிமாண்டு கூட்டி வருகிறார்கள். அப்பொழுது நடுவரானவர் இதன் மீது உத்தரவு பிறப்பிக்கலாமா, முடியாதால் பிறப்பிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பிணையில் விடக்கூடியது இன்னொரு தகராறு நடக்குது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 திருவள்ளூருக்குரிய அந்த ஜூரிஷியல் இருக்குல்ல, அந்த ரெஸ்பாண்ட் போலீஸ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 294B அண்டு 323 IPC படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு ரிமாண்ட்காக கூட்டு வர்றார்கள், சாரி குறிப்பிடப்படும் ஒரு உத்தரவுகள் கொடுத்தாங்கன்னா அதன் மீது நடுவரும் அல்லது நீதிமன்றமும் விடுமுறை நாட்களில் என்ன பண்ணலாம், அவர்கள் உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று சொல்கிறது. ஓகே, அடுத்து 4 என்ன சொல்கிறது சொன்னால் ரகசிய விசாரணைக்கு பிறகு உடனடியாக பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் அன்றி மற்றைய நீதிமன்ற உத்தரவு எதனையும் நீதிபதி அவரது தனி அறையில் பிறப்பித்தல் கூடாது. நோ பிரிசைடிங் ஆபீசர் ஷல் பாஸ் எனி ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் இன் ஹிஸ் சேம்பர் எக்ஸப்ட் இன் கேசஸ் வேர் ஆர்டர்ஸ் ஆர் பாஸ்ட் இமிடியட்லி ஆஃப்டர் இன் கேமரா ப்ரொசீடிங்.
இப்போ நீதிமன்றம் இருக்கின்றது. எல்லா நீதிமன்றத்திலையும் அந்த நீதிமன்றத்தினுடைக்கு அப்படியே ஒட்டி இதை பாத்துங்க, இதான் சாம்பர், தனியார் நீதிபதியோட தனியாரை. எல்லா நீதிமன்றத்திலும் சாம்பர் நீதிபதிகள் இருக்கும். இங்க என்ன கேள்வி என்றால், உள்ளுதி நான்கில் இந்த தனி அறையில் நீதிபதியாளர் உத்தரவை பிறப்பிக்கலாமா என்று சொன்னால், நோ பிரசைடிங் ஆபீசர், யாருமே என்ன பண்ணுடைய அந்த நீதிபதியோ நடுவரோ தனி அறையில் உத்தரவை பிறப்பிக்க கூடாது. ஆனால் ஒரே ஒரு சூழலில் அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம். எப்பொழுது என்றால், இன் கேமரா ப்ரொசீடிங், அந்த ரகசிய விசாரணைக்கு பிறகு பிறப்பிக்கப்படும் உத்தரவில் அவர் எங்கிருந்து பிறப்பிக்கலாம், இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த சேம்பர் அவருடைய அறை இல்லை தனி அறை, இங்கிருந்து அந்த உத்தரவை பிறப்பிக்கலாம். மற்ற வழக்காக இருந்தால், வேற எந்த வழக்காக இருந்தாலும் அவர் என்ன பண்ணும், அந்த தனி அறையில் பிறப்பித்தல் கூடாது என்று சொல்லுதான் இந்த ரூல் 4, சப் ரூல் 4. ஓகே, இப்போ இது இன் கேமரா ப்ரொசீடிங் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், இதில் என்னென்ன ப்ரொவிஷன்லாம் இன் கேமரா ப்ரொசீடிங் வருகிறது என்று பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இதில் விதி 44 என்ன பார்த்துட்டோம், நம்ம இன் கேமரா ப்ரொசீடிங் அது பார்த்துங்க 44. அது எல்லாமே சிஆர்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1970 237 சப்ஷன் 2, 327 சப்ஷன் 1 ப்ரொவிஷன், 327 சப்ஷன் 2, இது எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங் பற்றி சொல்லுவோம். சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 153B, அடுத்து ஆர்டர் 18 ரூல் 4, அடுத்து ஆர்டர் 32A ரூல் 2, அடுத்து போக்ஸ்கோ ஆக்ட் 2012 செக்ஷன் 37, அடுத்து ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் 1984 செக்ஷன் 11, அதுபோல் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 செக்ஷன் 16, அதே போல இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் 1869 செக்ஷன் 53, கடைசியாக இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 22. இது எல்லாவற்றிலும் இன் கேமரா ப்ரொசீடிங் ரகசிய விசாரணை பற்றி கூறி இருக்கின்ற பிரிவுகள் என்று கூறி அடுத்தவற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.